நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி திங்கக்கிழமை. இந்த நல்ல நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்னைக்கு கிரக சஞ்சாரங்களின்படி மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பேர் புகழ் மற்றும் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு இன்று மிகுந்த சந்தோஷங்களும் குடும்பத்திற்கே நல்ல ஒரு பெருமையும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பெண்களுக்குமே நல்ல ஒரு பெற்றோர்களிடத்தில் ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு மனதில் திருப்தியும் ஏற்படக்கூடிய நாள். இன்று மேஷராசி அன்பர்கள் விநாயகரை வழிபடலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் தன லாபத்தை கொடுத்தாலும் கூட அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். மிருகசி ரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாளில் பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் பெருமை சேரும். இன்றைய நாள் காலை வேளையில் சிவபெருமானை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்பதும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பார்ப்பதும் சந்தோஷத்தை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இதுவரையில் குழந்தைகளிடத்தில் மனஸ்தாபங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார். இன்று காலை வேளையில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் குடும்ப விவகாரங்களில் தீர்வு காணலாம். வீடு வாங்குவது விற்பது மற்றும் வாகனம் வாங்குவது விற்பது இதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்ய கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் கூட இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்று வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இது போன்ற விஷயங்களில் வெற்றியை காணலாம். திங்கக்கிழமையான இன்றைய நாளில் சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் பார்வதி தேவி ஆலயத்திற்கு சென்று நெய் தானம் செய்வது நல்லது. சிம்மராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகளும் சுப விரயங்களும் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் காலை வேளையில் குழப்பங்கள் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு சரியாகிவிடும். இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு, இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவது குழப்பங்கள் தீர்வது மனதிற்கு திருப்தியை தரும். விநாயகரை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வர இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் சுபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி நேயர்கள், இன்றைய நாளில் விருச்சிகராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கணவன் மனைவி விஷயத்தில் சிறு வாக்குவாதங்கள் வரலாம். இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொருளாதார விஷயங்கள் பணம் கொடுப்பது வாங்குவது இது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். காலை வேளையில் இன்று உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகிரகமாக இருப்பார். விருச்சிகராசி நேயர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்ய வெற்றி நிச்சயம் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிறைவும் உற்சாகத்தையும் கொடுக்கும். பல காலங்களாக இருந்து வந்த குடும்ப சுமைகள் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் கூட பல நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும். ஆலயங்களுக்கு இன்றைய நாளில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தானம் செய்வது
தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள், சகோதர சகோதரிகளினுடைய உறவுகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்களும் மற்றும் பிரயாணங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகள் தீர்வதற்கு இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு தீபமேற்ற கடன் தொல்லைகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்றைய நாள். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் பெருமை சேரும். கணவன் மனைவி பிரச்சனை, பண பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களினுடைய உதவி மற்றும் உறவினர்களினுடைய உதவி இன்று இன்றியமையாததாக இருக்கும். சிவன் ஆலயத்திற்கு சென்று காலை வேளையில் நெய் தானம் செய்வது மற்றும் பார்வதி தேவி ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுவது இன்றைய நாளில் கிரகதோஷங்கள் தீரும். சோமவாரமான இன்றைய நாளில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். பல காலமாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் குடும்ப சண்டைகள் இன்றைய நாளில் தீர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தன லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் வெற்றி உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. சோமவாரமான இன்றைய நாளில் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்ய புண்ணியங்கள் சேரும். இன்று சந்திராஷ்டமம் யாருக்கு? பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள், கடகராசியில் இருப்பவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. திங்கக்கிழமை சோமவாரமான இன்றைய நாளில் சந்திரன் பலப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ராசி நேயர்கள் இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். பார்வதி தேவி ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதோ, அம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதோ சந்திரனுக்குண்டான தோஷ நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கடல் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சென்று வழிபாடு செய்யலாம். அன்னதானங்கள் செய்தால் மேலும் நல்ல புண்ணியங்கள் சேரும். இன்றைக்கி என்ன விஷயம் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகணம் பற்றி தான். இப்போ கிரகணம் வந்து இப்போ சித்திர மாதத்தில் அமாவாசையும் கிரகணம் தான், அடுத்தது பௌர்ணமியுமே நமக்கு சித்ரா பௌர்ணமியுமே கிரகணம் தான். இந்த கிரகண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் குறைபாடுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸுமே கிரகணத்தில் வந்து நீங்கள் வெளியில் வராதிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட சேரக்கூடிய ராகுவும் சந்திரனுடன் சேரக்கூடிய கேத்து. இப்போ அமாவாசையில் சூரியன், ராகு, சந்திரன் மூணு பேருமே சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த நேரத்தில், அந்த ஒன்றரை மணி நேரமோ அல்லது இரண்டு மணி நேரமோ அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடும். சூரியனினுடைய ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சன் ரேஸ், அப்புறம் அந்த மூன் ரேஸ் அந்த கிரகண காலத்தில் ஏற்படக்கூடியது. ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம். இப்போ புதுசாக உருவாகுது குழந்தை அப்படிங்கும் பொழுது கர்ப்பத்தில் ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்க ஊனங்களுடன் பிறக்கிறதோ அல்லது அந்த சமயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய தாயார் மற்றும் தந்தை, ஏன்னா சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்கிறது மாத்ருக்காரக்கன் பித்ருக்காரக்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கிரகணம் அன்றைய நாளில் ஒரு அமாவாசையாக இருந்தால் தகப்பனுக்கு பாதிப்புகள் வரும். அது வந்து ஒரு பௌர்ணமி திதியாக இருந்தால் அது அம்மாவுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ சூரியன் சந்திரனினுடைய தாக்கம் இந்த கிரகண காலத்தில் புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அது கர்ப்பிணிகளையும் பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் பாதிக்கும். இன்றைய ஜோதிட சந்தேகம், நேயர் கேட்டிருக்கிற கேள்வி, மனசு அமைதிக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ மனசு அமைதி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே மனசு தானே காரணம் இல்லையா, நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். அதனால் மன நிம்மதிக்கு என்ன செய்யணும்னா அது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயமே கிடையாது. மனசை ஆளக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அதனால் இந்த திங்கட்கிழமை தோறும், அதனால தான் நம்ம ஸ்பட்டிக லிங்கத்தை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பட்டிக மாலை வந்து கழுத்தில் போட்டுக்கிறது,
மனசு அமைதி பெறணும் அப்படின்னா நீர்நிலைகளை சார்ந்த ஆலயங்களுக்கு செல்வது, இது எல்லாமே நமக்கு மன அமைதியை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு நமக்கு அமைதி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ பொறி நம்ம வந்து மீன்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, பொறி வந்து சந்திரனினுடையது தான், மீனும் தண்ணியில் இருக்கக்கூடியது தான். இந்த பொறி வந்து அரிசியிலிருந்து எடுக்கிறது இல்லையா, இந்த பொறியை மீன்களுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது மனசு சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு நிறைய அமைதி கிடைக்கும். அதனால தான் அன்னதானம் பண்ணுங்கள், இந்த மாதிரியான உயிரினங்கள் ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுங்கன்னு சொன்னது. ஸோ அடுத்தவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மன திருப்தியும் மன அமைதியும் அந்த இடத்தில் நிச்சயமாக உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்று பகுதிகள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.